காங்கிரசனுடைய ஒரு மாவட்ட தலைவரை ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்காங்க. யார் பண்ணா எதுக்கு பண்ணா அப்படிங்கிற விசாரணைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக கேள்வி மலை கேள்வியை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸை சுட்டி காட்டி திமுகவை கழுவி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அது குறித்து தெளிவா பாத்துடலாம். நெக்ஸ்ட் வரக்கூடிய 45 நாட்கள்ல பாஜகவை ஊற போட்டு சாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெனாவட்டா இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் பேசியிருந்தான். இப்போ இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கரை நம்மளுடைய தமிழக காவல்துறை உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. 2 நாள் முன்னாடிதான் பத்திரிகை சுதந்திரம் கருத்து சுதந்திரம் குறித்து எல்லாம் பேசி பாஜகவிற்கு பாடம் எடுத்திருந்தாரு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இப்போ இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கரை கைது செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரம் பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, அதை எல்லாத்தையுமே விலாவரியா பார்க்கலாம். கடைசியாக ஒரே ஒரு துணுக்கு செய்தி ஒண்ணு இருக்கு, ரொம்ப முக்கியமான துணுக்கு செய்தி ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எனறும தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்துல பரபரப்பா பேசப்பட்ட 2 விவகாரம் பற்றி தான் முக்கியமா பார்க்க போறோம். 1, நெல்லையில நடந்த கொடூரமான ஒரு கொலை. 2, இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கரை கைது செஞ்சிருக்காங்க இல்லையா, அதுவும் அந்த கைதுக்கு அப்புறமா நடந்த பல அதிர்ச்சியான சம்பவங்களும் தான். முதல்ல நெல்லையில நடந்த இந்த கொடூரமான கொலையை பற்றி பார்த்துடலாம். April 30 நெல்லை மாவட்ட தலைவர் தமிழக காவல்துறைக்கு என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருந்தாரு. அந்த சூழ்நிலையில அவரு திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிட்டாரு, அதாவது காணாம போயிட்டாரு. இப்போ இவரை பிணமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நெல்லையில பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் காங்கிரஸ் கட்சியில ரொம்ப பெரிய பதவியில இருக்கக்கூடியவரு, ரொம்ப ரொம்ப முக்கியமான நபரும் கூட. இவருக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து மக்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க. காங்கிரஸ் மாவட்ட செயலாளரை காணவில்லை என புகார். இதுல என்ன மாவட்ட செயலாளர்னு போட்டிருக்காங்க. திருநெல்வேலியில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர், அதுக்கு கீழே பாருங்க, திருநெல்வேலியில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர்னு போட்டிருக்காங்க. என்னங்க செய்தி இது? ஜெயக்குமாரை காணவில்லை என அவரது மகன் புகார். கடந்த 2 நாட்களாக ஜெயக்குமாரை காணவில்லை என உவரி காவல் நிலையத்தில் மகன் புகார் மனு. தனக்கு கொலை மிரட்டல்கள் வருவதாக ஏற்கனவே ஜெயக்குமார் எழுதிய கடிதம் அடிப்படையிலும் போலீசார் விசாரணை. இது காலையில வந்த செய்தி. இதுக்கப்புறமா அவரை பிணமா கண்டுபிடிக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது, அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நெல்லையில இது மட்டும் இல்லாம இன்னொரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு, அதையும் போடுற தயவுசெய்து பாருங்க. தேர்தல் முடிந்தவுடன் அடுத்தடுத்து நெல்லையில் அரங்கேறும் கோர சம்பவங்கள். சமூக ஆர்வலருக்கு சரமாரியான அறிவால் வெட்டு. காங்கிரஸ் மாவட்ட செயலாளர், இதுல மாவட்ட செயலாளர்னு போட்டிருக்காங்க, கடத்தி படுகொலை. இது மாதிரியான சம்பவங்கள்லாம் தமிழகத்துல நடந்ததுன்னா அண்ணாமலர்கள் பாத்துட்டு சும்மா இருப்பாரா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு. இந்த திமுகவை தோலுரிச்சி தொங்க விட்டாரு. இத கொஞ்சம் பாருங்க. காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த காங்கிரஸ் கட்சி நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. சோ அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி அவரு அந்த மாவட்டத்தினுடைய தலைவரா தான் இருக்காரு, ஓகேங்களா. கடந்த 30 April மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக திரு ஜெயக்குமார் அவர்கள் புகார் அளித்திருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக நாங்குநேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திரு தங்கபாலு உள்ளிட்டவர்கள் பெயர்களை அந்த புகார் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஓஹோ, ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரின் புகாரிக்கே திமுக ஆட்சியில் இதுதான் நிலைமை என்றால் சாமானிய பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு குறித்த கேள்வி பலமாக எழுகிறது. உடனடியாக மறைந்த காங்கிரஸ் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் புகாரில் குறிப்பிட்டுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவருடைய பங்குக்கு அவருடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. திரு அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இத பாருங்க. சட்டம் ஒழுங்கு கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறது திமுக. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள் 2 நாட்களாக காணவில்லை என்று அவரது மகன் புகார் அளித்திருந்த நிலையில் அவர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றேன். இந்த விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதை நான் தினந்தோறும் சுட்டிக்காட்டி வருகிறேன். சட்டம் ஒழுங்கின் மீது எந்த அக்கறையும் இன்றி கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறது திமுக ஆட்சி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இறந்தவரு காங்கிரசனுடைய நிர்வாகி. இந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறதையும்
பாருங்க, தென் மாவட்டத்தில் வலிமையான ஒரு மாவட்ட தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் தூணாக இருந்தவர் இன்று சாய்ந்து இருக்கிறார். அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த மாவட்டத்தை சார்ந்த காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோல கூட பாத்தீங்கன்னா திரு செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவை குறித்தோ காவல்துறை குறித்தோ எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. பெருசா எந்த விதமான கருத்தோ சொல்லியிருக்க மாட்டாரு. வெறும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் பேசியிருப்பாரு. மற்றபடி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. இதுவே இது மாதிரியான சம்பவமானது வேற ஏதாச்சும் மாநிலங்கள்ல, குறிப்பா பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல நடந்திருந்ததுன்னா காங்கிரஸ் பண்ற அரசியலே வேற. ஆனா தமிழகத்துல இத மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனாலயே இவங்க இவ்வளவு பொலைட்டா பேசுறாங்க, அதுவும் பிரஸ் மீட்ல இவ்வளவு பொலைட்டா பேசுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு கண்டன அறிக்கையாச்சும் விட்டுருக்கலாம். திரு செல்வ பெருந்தகை அவர்கள் கண்டன அறிக்கையை கூட விடல. அண்ணாமலர்கள் பாஜக காரரு அவரே பாத்தீங்கன்னா கடுமையா சாடி கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா காங்கிரசனுடைய மாநில தலைவர் அப்படி எதுவும் பேசவே இல்லை, கண்டன அறிக்கையும் விடல. என்னத்த சொல்றது, போங்க. அடுத்ததாக டுபாக்கூர் டுபுக் சங்கரை பற்றி தான் பார்க்க போறோம். அவனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விவகாரம் ஒன்னு இருக்கு, அதை பாத்திரலாம். அது பார்த்தாதான் உங்களுக்கு இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் விவகாரமானது தெளிவா புரியும். அண்ட் ஆல்சோ திமுகவுடைய இந்த இப்போகிரட்சி இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு புரியும். 29/4/2024 அன்னைக்கு நம்ம நாட்டினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் குறித்தான அவதூறு பரப்பக்கூடிய போலி வீடியோவை இந்த காங்கிரஸ்காரங்க அப்புறம் இந்த புள்ளியச்சக்கூடிய கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அருண் ரெட்டி என்ற காங்கிரஸ் சொம்ப கைது பண்ணி உள்ள தூக்கி வச்சிருந்தாங்க. அதுக்காக இங்க இருந்த இந்த காங்கிரஸ் சொம்புகள், திமுக ஊபிஸ்கள், காமெடி பேஸ் கம்யூனிஸ்டுகள் சொல்லி இவங்க எல்லாருமே பயங்கரமா பொங்கி எழுந்திருந்தாங்க. கருத்து சுதந்திரம் குறித்து பாடமா வேற எடுத்தாங்க. யாரு இவங்க? கருத்து சுதந்திரம் குறித்து பாடம் எடுக்கிறாங்க. அதுல திவ்யான்னு ஒரு அக்கா பாத்தீங்கன்னா பயங்கரமா பொங்கியிருந்தாங்க. ஏதோ உத்தமர்கள் மாதிரி பொங்கி எழுந்து என்னென்னத்தையோ பேசியிருந்தாங்க. அந்த அக்கா போட்ட ஒரு ட்வீட்டை உங்களுக்காக இங்க போற, தயவு செய்து பாருங்க. This is shocking. Delhi police has arrested Arun. And the spirit of Congress is clear. And the one ID. Over Amit Shah video. He is out of reach now. He is true Congress warrior and a good friend. We will stand with him. Release Arun. This is fascism. Thousands of fake news videos are circulated every day by BJP ministers and office bearers. There is no action regarding that. This arrest just shows how much you are in fear. அப்படி மாதிரி சொல்லிட்டு அமித்ஷா அவர்களையும் இந்த அக்கா அட்டாக் பண்ணிருக்காங்க. யூ ஆர் டேஸ் ஆர் நம்பர் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அக்கா பேசி வச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில இந்த காங்கிரஸ்க்கு பயங்கரமா முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் டேக் பண்ணி பிளீஸ் டூ தி நீட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா கேட்டிருந்தாங்க. இந்த அக்கா இந்த ஒரு கைதுக்காக இப்படி பயங்கரமா பொங்கிருக்காங்க இல்லையா, அது என்ன சொல்லிருக்காங்க, இது ஃபேசிசம். ஆயிரக்கணக்கான ஃபேக் நியூஸ் ஃபேக் வீடியோஸ் இந்த பிஜேபி காரங்க பரப்பிட்டு வராங்க, பிஜேபி மினிஸ்டர்களே பரப்பிட்டு வராங்க. அவங்க மேல எல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம காங்கிரசனுடைய ட்ரூ வாரியரான இந்த அருண் ரெட்டியை ஏன் நீங்க கைது செஞ்சீங்க, இந்த அருண் ரெட்டிக்கு தேவையான விஷயங்களை நீங்க தான் செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அக்கா பயங்கரமா பொங்கி எழுந்திருக்காங்க. இந்த அக்காவோட இப்போகிரசி எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த கைதுக்கு எதிராக பயங்கரமா பேசியிருக்காரு. பாஜகவை பயங்கரமா கண்டிச்சு அவருடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சிருக்காரு. இதை பாருங்க. பாஜக ஆட்சியில் சிதையும் பத்திரிகை சுதந்திரம். பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் சிதைந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகை சுதந்திர பட்டியலில் இந்தியா பின்தங்கி இருக்கிறது. கௌரி லங்கேஷ், கல்புர்கி போன்ற பத்திரிகையாளர்களின் கொலையும், ராணா ஆயுப், சித்தி காப்பான் மற்றும் உண்மையை பேச தயங்காத பல பத்திரிகையாளர்கள் அச்சுறுத்தப்படுவதும் பாஜக ஆட்சியில் தொடர் கதையாகிவிட்டது. கருத்து சுதந்திரத்தை காத்து பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் செயல்பட ஏற்ற சூழலை உருவாக்க நாம் உறுதியேற்போம். பத்திரிகை சுதந்திர நாளை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் ட்வீட். அதாவது பத்திரிகை சுதந்திர நாளான அன்னைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி.
எதுக்கு நடந்தது? மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறித்தான போலி வீடியோவை, ஃபேக் வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணதுனால அவங்க எல்லாருமே கைது செஞ்சிருந்தாங்க இல்லையா, அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, கைது எல்லாம் நடந்திருக்கு, கைதுக்கு எதிராக இவ்வளவு பேர் இது மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இப்போ நாம இவங்களுடைய ஹிப்போக்ரசி குறித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த திவ்யாக்காவை குறித்து பார்த்துடலாம். அந்த அக்கா கடந்த காலங்கள பேசின ஒரு விஷயம் இத பாருங்க. சங்கி பிரின்ஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ், என்னது சங்கி பிரின்ஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ், அதாவது தமிழக பாஜகவை சேர்ந்த சங்கி பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு நபரை கைது செஞ்சிருந்தாங்க இல்லையா, அப்பதான் இந்த அக்கா அந்த கைதுக்கு கொண்டாடினாங்க, கொண்டாடி செலிபிரேட் எல்லாம் பண்ணிருந்தாங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ், சூப்பரு, இதுக்கப்புறம் பாருங்க என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்க மாதிரிலாம் இந்த அக்கா புலங்காகிதம் அடைந்து ஏகப்பட்ட ட்வீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த அக்கா என்ன சொல்றாங்க, அந்த அருண் ரெட்டி ஃபேக் வீடியோவா பரப்புனா பாத்தீங்களா, அவனை கைது செஞ்சதுக்கு இந்த அக்கா இது ஃபேசிசம், இத மாதிரிலாம் நடக்க கூடாது, நீங்க எவ்வளவு பயப்படுறீங்கன்னு பாருங்க அப்படிங்க மாதிரிலாம் பேசுறாங்க. இப்ப நாம இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கரை குறித்து பாக்கலாம். இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கருடைய கைது குறித்து வந்து சில நியூஸ் கார்ட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. சமூக வலைதளங்களில் அவதூறு, சவுக்கு சங்கர் கைது, காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது. தேனியில் கைது செய்த சவுக்கு சங்கரை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கோவை அழைத்து சென்றனர். அடுத்து சவுக்கு சங்கர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு, கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு, கோவை மாநகர போலீசார் தகவல். அடுத்து நம்மளுடைய டுபாக்கூர் டுபுக் சங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது பாருங்க, சவுக்கு சங்கரை கைது செய்து அழைத்து வந்த போலீஸ் வாகனம் விபத்தில் சிக்கியது, சவுக்கு சங்கர் மற்றும் காவல்துறையினர் சிலருக்கு லேசான காயம். இந்த ஒரு செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய நிறைய நெட்டிசன்கள் என்ன பண்றாங்க, இது அப்படியே திருச்சி பயங்கரமா கட்டுக்கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து படத்துல வர மாதிரி இந்த சவுக்கு சங்கரை கொல்றதுக்கான சதிவேலை இது அது இது சொல்லிட்டு என்னென்னத்தையும் இஷ்டத்துக்கு கதையா அளந்து தள்ளிட்டாங்க. ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் புத்தி இருக்குதாங்க, அந்த வண்டியில என்ன டுபாக்கூர் டுபுக் சங்கர் மட்டுமா இருக்கா, அந்த வண்டியில காவல்துறையினரும் இருந்திருக்காங்க, 10-12 காவல்துறையினரும் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இத மாதிரிலாம் நீங்க எப்படி பேசுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? சரி, எதுக்காக இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கரை கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். 2022 அப்போ பாத்தீங்கன்னா நீதிபதிகள் வீட்டில் வேலை செய்யும் பெண்களை பற்றி அவதூறாக பேசியதற்கு கைதானான். 2024 இன்று பெண் காவலர்களை பற்றி தரைக்குறைவாக பேசியதற்கு கைதானான். இதையெல்லாம் கருத்து பத்திரிகை சுதந்திரம் என்று சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. உண்மைதான், இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் பேசின அந்த வீடியோவும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், இதை கொஞ்சம் பாருங்க. வருத்தத்தோடு சொல்றேன், இந்த பெண் பலவீனம் உள்ள சில மாவட்ட நீதிபதிகள் எல்லாம் வீட்டில் தானே ஓய் நீங்கள் வேலை செய்யணும், இந்த கணவனை இழந்த கைம்பெண்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாங்கன்னு அப்பாயின் பண்ணிட்டு தே யூஸ் டு யூட்டிலைஸ் தே சர்வீசஸ். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஓய் போய் எங்கே சொல்ல முடியும் வெளியில், இன்னொன்று இட் இஸ் கன்வீனியன்ட், வேலை செய்ய வேணாம், சந்தோஷமாக இருக்கலாம், பணம் கிடைக்கும். இதனால இவர் ஒரு ஐஜியா இருப்பார், சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்தா காதல் வருது கண்டிப்பாக இல்லை. யுவர் பொசிஷன் போகிற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாகவும் லவ் பண்ணுறாங்க, சபார்டினேட்ஸாக லவ் பண்ணுறாங்கன்னு என்ன உன் அழகை பார்த்தா, இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது, நான் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி, நீ இவனே ஒரு பொறுக்கி. பெண் காவலர்களை குறித்தும் பெண் பணியாளர்களை குறித்தும் எவ்வளோ மோசமாக தரை குறைவாக பேசியிருக்காங்க பாருங்க. இதனால தான் இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கரை உள்ள தள்ளியிருக்காங்க. அதாவது இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நாம என்ன வேணாலும் பேசலாம், நாம என்ன பேசினாலும் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினப்புல பிரதமர் மோடி அவர்களை குறித்து அவதூறு பேசுறான், முதல்வரை குறித்து இழிவா பேசியிருக்கான், மத்திய மாநில அமைச்சர்களை குறித்து பிலோ த பெல்ட் பேசியிருக்கான், அவதூறு பேசுறதுக்கு ஒரு எல்லை வேண்டாம், பெண்களை குறித்து அவ்வளவு இழிவா பேசியிருக்கான், நீதியரசர்கள் குறித்து ரொம்ப ரொம்ப மோசமாலாம் பேசியிருக்கான், ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம வேலை பார்க்கற காவலர்களை குறித்து அவ்வளவு இழிவா கேவலமா கீழ்த்தரமாலாம் பேசியிருக்கான், அதுக்குதான் இப்ப உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. இவன் இதே மாதிரி லாஸ்ட் டைமே நீதியரசர்கள் குறித்து பேசியிருந்தான், அதனாலதான் இவன் மேல சுமோட்டோ கேஸ போட்டு உள்ள தூக்கி வச்சாங்க. இப்போ காவல்துறையை குறித்து இவ்வளவு இழிவா பேசியிருக்கான், இப்பவும் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா இந்த டுபாக்கூர் டுபுக் சங்க ஆதரவாளர்கள் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, நேத்து பாஜகவிற்கு கருத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் குறித்து எல்லாம் பாடம் எடுத்தீங்களே, இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை ஏன் நீங்க கைது செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதாவது லாஜிக்கா பேசுறாங்களாமா, இப்ப இவனுங்க இது மாதிரிலாம் பேசுறதுனால என்ன நடக்க போகுது,
ஒன்னும் நடக்க போறது கிடையாது. இதெல்லாம் இந்த டுபாக்கூர் டுபு சங்கருக்கு தேவைதான். இவனுக்கு பிடிக்காதவங்க கைது செய்யும் போது இவன் என்னென்னலாம் பேசினான், கிஷோர் கே சிவாமி அவர்கள், மாரிதாஸ் அண்ணன், அப்புறம் இந்த சாட்டை துரைமுருகன், இவங்க எல்லாம் கைது பண்ணும் போது இவன் அதை கொண்டாடினான், சந்தோஷமா ட்வீட்ட போட்டான். இப்ப இவ அதை அனுபவிக்கிறான், அது ரெண்டாவது முறை அனுபவிக்கிறான். எவ்வளவு பட்டாலும் இவனுக்கு புத்தியே வராது. இதுல ஒரு சில தற்கொலைகள் என்ன சொல்றாங்க, இவன் ஊழலுக்கு எதிரா பேசுறான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. யாரு இவனா ஊழலுக்கு எதிரா பேசுறான்? காங்கிரஸ ஊழல் பண்ண சொன்னான், எப்படியாச்சும் நீங்க இந்த பாஜகவை தோக்கடிங்க, வசூல் பண்ணுங்க, காசை வசூல் பண்ணி பாஜகவை எப்படியாச்சும் எதை செஞ்சாச்சு தோக்கடிங்க அப்படிங்க மாதிரிலாம் பேசிருக்கான். இந்த நாயா ஊழலுக்கு எதிராக பேச போது? எங்க இவன் வேலையே பார்க்காம நம்மளுடைய வரி பணத்துல அவ்வளோ வருஷம் பாதி சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தான், இவனை போய் நல்லவன்னு சொல்றீங்க? அப்புறம் இவனை அரெஸ்ட் பண்ணி வண்டியில வச்சிருக்கும் போது நிறைய பெண்கள் இவனுக்கு எதிராக கோஷம்லாம் போட்டிருந்தாங்க. அந்த பெண்கள் எல்லாருமே திமுக உடைய மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் அப்படிங்க மாதிரிலாம் சொல்றாங்க. கன்ஃபார்மா தெரியல, அதை நிறைய ஊபிஎஸ்கள் பயங்கரமா ஷேரும் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா சொல்ல மறந்துட்டேன், இந்த டுபாக்கூர் டுபுக்சங்கர் இருக்கா இல்லையா, அவன் மேல இன்னொரு புது கேஸையும் போட்டிருக்காங்க. பாருங்க, கஞ்சா வைத்திருந்ததாக சவுக்கு சங்கர் மீது தேனி போலீசார் வழக்கு பதிவு. தேனியில் தனியார் விடுதியில் வைத்து சவுக்கு சங்கரை இன்று கைது செய்த காவல்துறை, கோவை காவல்துறை, சவுக்கு சங்கர் உடன் இருந்த இருவரை விசாரித்த போது கஞ்சா வைத்திருந்தது அம்பலம். சவுக்கு சங்கரின் காரில் இருந்த 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சவுக்கு சங்கர் மீது பழனிசெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. அதாவது இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்தான், 1.5 கிலோ கஞ்சா வச்சிருந்தான் சொல்லி அந்த கஞ்சா வழக்கம் இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் மேல போட்டிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் அவ்வளோ ஆட்ட ஆடி இருக்கான், முக்கியமா திமுக இருக்கக்கூடியவர்கள் மீது அவ்வளோ அவதூறு பரப்பி இருக்கான், ரொம்ப ரொம்ப மோசமாலாம் பேசி வச்சிருக்கான். சோ கண்டிப்பா அவன் மேல குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடைசியாக கடந்த சில தினங்களா இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் ராணுவத்தோட உச்சமா சில பதிவுகள்லாம் போட்டிருந்தான். அதுல 2 பதிவு மட்டும் தயவு செய்து பாருங்க. இன்னும் 45 இருக்கு, 45 மோதியையும் பிஜேபியையும் கேப் விடாம சாத்திரம், ஊரை வச்சு அடிக்கிறோம், யார் ரெடி சொல்லிட்டு இப்படி ஒரு ட்வீட் போட்டிருந்தான். தேர்தல் முடிஞ்ச கையோட இப்படி ஒரு ட்வீட் போட்டிருந்தான். அப்புறம் பிஜேபிக்கு அடி எப்படி விழுதுன்னு பாரு தம்பி, பிஜேபிக்கு வாக்களித்தவர்கள் அனைவரும் தமிழின விரோதிகள் வித்தவுட் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கான். இதை மாதிரி நிறைய நிறைய ட்வீட்ஸ் பாஜகவை குறித்தும், மோடி அவர்களை குறித்தும், மத்திய அமைச்சர்களை குறித்தும், அண்ணாமலை அவர்களை குறித்தும், திமுக இருக்கக்கூடியவர்களை குறித்தும் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே வம்புவழ்த்து வச்சிருக்கான். ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம்னு சந்தானம் சும்மாவா சொன்னாரு. உனக்கு வேணும்டா, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். இறுதியாக ஒரே ஒரு துணுக்கு செய்தி இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி அது, அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, ஒரு பஸ் நிறுத்த நெடுஞ்சாலை உணவகம் அரசுக்கு கட்ட வேண்டிய கட்டணம் எவ்வளவு? 76.70 ரூபாய் வித் ஜிஎஸ்டி. 8 மொத்தம் எத்தனை பஸ் உணவகத்தில் நிறுத்தப்பட்டது? 417,422 பஸ். அப்போ அரசுக்கு வர வேண்டிய கட்டணம் எவ்வளவு? 3,20,00,000. ஆனா எவ்வளவு கட்டணம் வந்திருக்கு? 84,00,000. 84,00,000 இங்க இருக்கு, மீதி 2.3 கோடி எங்க இருக்கு? 8 கணக்கே 2.3 கோடி என்றால் பல வருடங்களாக எத்தனை கோடிகள் கொள்ளை போயிருக்கும், அதை யார் கொள்ளை அடித்திருப்பார்கள் என்று அமைச்சர் சிவசங்கர் பதில் சொல்வாரா? எந்த பேருந்துகள் எந்த உணவகங்களில் நிறுத்தப்பட வேண்டும் என்பது நிர்வாக இயக்குநருக்கும் உணவக உரிமையாளர்களுக்கும் மட்டுமே தெரிந்திருக்கும் நிலையில் அந்த 8 காலத்தில் நிர்வாக இயக்குநராக இருந்த இளங்கோவன் விசாரிக்கப்படுவாரா? 2.3 கோடி பணம் எங்கே போனது என்று விளக்கம் அளிப்பாரா? இது போன்ற கொள்ளைகளை தடுக்காமல் அரசு போக்குவரத்து கழகத்தின் நஷ்டத்தை எப்படி தடுக்க போகிறீர்கள் என்று பதில் சொல்வீர்களா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற மாதிரி இந்த அறப்போர் இயக்கம் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அவங்க இந்த ஒரு விஷயத்தை கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றியும் நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் எதை மாதிரியான நடவடிக்கைகள் இந்த விவகாரத்தில் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து பார்ப்போம். சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெயஹிந்த், வந்தே மாதரம்.